அப்படின்னு சொல்லும் போது அந்த அலையை இந்த வளாகம் முழுவதும் ஆல்ரெடி இல்லையா அப்படின்னா இருக்கு. சூரியன்லேருந்து ஆற்றல் இங்கே வரலையான்னா வந்துட்டு தான் இருக்கு. ஆனால் நீங்கள் உங்கள் மனதை இணைச்சி அந்த ஆற்றலை ரிசீவ் பண்ணிக்கும் போது உங்கள் உடம்புக்குள்ளார ரிசீவ் ஆகும். அந்த ரிசீவ் ஆகிற குவான்டிட்டி அதிகமாக இருக்கும், குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் பெரிய சயின்ஸுங்க, ஸ்பிரிச்சுவல் சயின்ஸுங்க. நீங்கள் இதில் வளர வளர நீங்கள் அதெல்லாம் அனுபவிக்கலாம். சுக்கிரன் அப்படின்னு சொல்லும்போது அதிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் இருக்கு பாருங்க, ரொம்ப அபரிமிதமான ஆற்றல். சாமிஜி வார்த்தைகளில் பார்த்தீங்கன்னா குரு வந்து சொல்லும்போது ஆற்றல் மிக்க கிரகம்னு சொல்லுவார். பாருங்கள், குரு பார்த்துட்டாருன்னா மற்ற எல்லா கிரகத்தினுடைய பார்வையும் நமக்கு கிடச்சிருங்க. குரு வார்க்க கோடி புண்ணியம்னா அதுதான், ஒன்றும் இல்லை, அறிவு வளர்ந்துச்சுன்னா எல்லாமே நமக்கு கிடைச்சிரும்ன்றது தான் அதனுடைய தாத்பரியம். அதே மாதிரி சனியையும் ஆற்றல் மிக்க கிரகம்னு சொல்லுவார். குரு ஓகே சார், அது எப்படி சனியை போய் சொல்கிறார். சனியும் வேணும், உடல் நலமாக இருந்தால்தான் மனவளம் அமையும். இதையும் ஆற்றல் அது அடிக்கடி சொல்லுவார் சாமிஜி நிறைய. அப்போது நீங்கள் ரெண்டு கிரகத்தையும் ஆழ்ந்து கவனிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். இல்லை சார், எங்கள் ஜாதகத்தில் இந்த செவ்வாய் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க சார், கொஞ்சம் அதிகமாக நினச்சிங்க, தப்பே இல்லை. கொஞ்சம் நல்லா நீங்கள் செவ்வாயினா அவர் சொன்னோன்னே நமக்கு வேற வாய் போயிடும், அப்படி போகாமல் அவருடைய முழு ஆற்றலை நீங்கள் ஆபகனம் பண்ணி கொடுங்க. அப்படி ஒரு ப்ராக்டிக்கலாக உயிரினரோடு செய்யும்போது அதிலிருந்து ஒரு பலன்கள் வந்து ரொம்ப அபரிமிதமாக இருக்கும். பஞ்சபூத நவகிரதம்ன்றது ரொம்ப ஒரு நான் ஆரம்ப காலத்தில் நம்பாத விஷயம். இப்போது அந்த அந்த ஆற்றலை ரிசீவ் பண்ணும்போது தான் அந்த நம்பிக்கை என்பது வருகிறது. அதான் உண்மை. வெறும் நம்ம திராவிட கழகத்தின் தந்தை பெரியார் சொல்லுவார், பகுத்தறிவோடு கூடிய நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை அவர் இல்லை வேணான்னு சொல்ல, அவர் மூட நம்பிக்கை கூடாது. மூட நம்பிக்கையை தான் அவர் எதிர்த்தார். இல்லை, பகுத்தறிவோடு கூடிய நம்பிக்கை காந்திஜியும் அடிக்கடி அதை சொல்லியிருப்பார் அவரோட புக்கில். பகுத்தறிவோடு கூடிய நம்பிக்கை இருந்தால் தான் எத்தனையும் நம்மளால் ரன் பண்ண முடியும். பகுத்தறிவு கொஞ்சம் வேணும் சரிங்களா, அதுதான் வேணும். பெட்ரோலே இல்லை வண்டி ஓடும் அப்படின்னு நம்புறது எதுங்க, மூட நம்பிக்கை தானே. அந்த மாதிரி கதையே இருக்கக்கூடாது. ஸோ நம்பிக்கை என்பது உங்களுக்கு தெரியும், பகுத்தறிவோடு கூடிய நம்பிக்கை. இந்த அறிவு சொல்லி இது சரி என்று ஒத்துக்கொண்டு அது அந்த மேலே நம்பிக்கை முழுசாக வைங்க. பலன் ரொம்ப அபரிமிதமாக இருக்கு. இன்றைய தினம் ஜூன் மாதம் 12ஆம் தேதி இல்லையா, 13ஆம் தேதி இன்னைக்கு அமாவாசை தினத்தில் சுவாமிஜி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கால வேகம் என்ற தலைப்பிலே சுவாமிஜி அவர்கள் இன்றைய சிந்தனையை கொடுத்திருக்கின்றார்கள். அந்த சிந்தனையை நமக்குள் கொண்டு வந்து நம் வாழ்க்கையில் நாம் அதை அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். வெறுப்பு வெறுப்பு உணர்ச்சிகளில் அதிக வன்மையும் வேகமும் உடைய மனிதன் விலங்குகளைப் போல் காட்டிலும் குகையிலும் வாழ்ந்திருந்த காலம் உண்டு. ஒரு காலத்தில் அப்படித்தானே மனிதன் வாழ்ந்திருப்பான். வெறுப்பு வெறுப்பு உணர்ச்சிகளில் அதிக வன்மையும் வேகமும் உடைய மனிதன் விலங்குகளைப் போல காட்டிலும் குகையிலும் வாழ்ந்திருந்த காலம் உண்டு. நெருப்பை கண்டுபிடித்து அதை உபயோகிக்க கற்ற பின் வேக வைத்து ஆகாரம் உண்ண கற்றுக்கொண்டான். ஒரு முறை தீ பிடிச்சிருச்சு, மிருகத்தான கொண்டு சாப்பிட்ருப்பான், கொஞ்சம் வெந்தோடனே கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருந்திருக்கும் போல இருக்கு. அப்புறம் என்ன பண்ணியிருக்கான், வேக வச்சு சாப்பிட்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கான். செயற்கையில் ஒளி ஏற்படுத்தி கொண்டான், செயற்கையில் ஒளி ஏற்படுத்தி கொண்டான். நேற்று இன்று நாளை என கடந்த நிகழ் எதிர்காலத்தை சுட்டும் முன்னேற்றமடைந்தான். நிகழ் எதிர்காலத்தை சுட்டும், அது ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு சுவாமிஜி, சுட்டும்னு இருக்கு தெரியல. முன்னேற்றமடைந்தான், பொருட்களை சேமித்தல் பாதுகாத்தல் என்பனவற்றை கற்றுக்கொண்டான். இரும்பையும் மின்சாரத்தையும் கண்டுபிடித்த பின் பல துறைகளிலும் வேகமாக முன்னேறி வாழ்வை வளமாக்கி கொண்டான். அறிவு மேலும் உயர்ந்து அணுசக்தியை கண்டுபிடித்தான். வாழ்வில் முன்னேறி கொண்டே இருக்கும் பாதையில் ஒரு திருப்பம் வந்திருக்கிறது. அதாவது அவன் அடைந்த முன்னேற்றங்கள் யாவும் பயனற்று போகும் அளவுக்கு அணுசக்தியை தவறாக மனித இன வாழ்விற்கு பாதகமாக உபயோகிக்க ஆரம்பித்து விட்டதனால் மனித இனமே அழிந்துவிடக்கூடிய அபாயம் தோன்றிவிட்டது. இத்தகைய விபரீத விளைவுகளை தடுத்து மனித இனத்தை காப்பாற்ற எல்லோரும் பெருமுயற்சி மேற்கொள்ள வேண்டும். ரெண்டு மூணு நாளாக வாட்ஸ்அப்பில் ஒரு நல்ல முயற்சிகளின் தாக்கம் நாமெல்லாம் பார்த்துருவோம் இல்லைங்களா.
பெரிய தலைவர்கள், உலகில் பெரிய தலைவர்கள், அணு ஆயுதங்களை அதிகமாக உற்பத்தி செய்யும் நாடுகளின் தலைவர்கள் கைகுலுக்கி கொண்டது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். மகான்கள் அனைவருமே எதை நினைத்தார்கள் என்றால், உலகத்திலே சமாதானம் ஏற்பட வேண்டும். ஜீசஸ் கிரைஸ்டாக இருக்கட்டும், முகமது நபியாக இருக்கட்டும், நமது இந்து மதத்தில் யார் சொல்லலாம், ஆதிசங்கராக இருக்கட்டும், உலகத்தில் எதை போதித்து சென்றிருக்கிறார்கள் என்றால், உலகத்தில் சமாதானத்தை தவிர வேறொன்றுமில்லை, உலகத்தில் அமைதியை தவிர வேறொன்றும். அது அமைதியை நோக்கிய பயணத்தில் நாம் எல்லாம் செல்ல வேண்டும் என்பதற்காக பல சிஸ்டங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களோட எண்ணம் எதுவாக இருக்கின்றதுன்னா உலக சமாதானத்தை நோக்கி தான். தீர்க்கதரிசிகள் செய்த எண்ணங்கள், நிலைத்த இந்த உலகத்துக்கு கொடுத்த எண்ணங்கள் எல்லாமே இன்னைக்கு செயலுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் மாற்றம் என்பது நிச்சயமாக நிகழும். சாமியருடைய நோக்கம் இந்த உலக சமாதானம் என்பது ஒன்று வர வேணும். என்ன சார் உலக சமாதானம் சொல்கிறீங்க, எல்லோரும் சமாதானத்தை அப்படின்னா என்னென்னா, உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி மனிதனுக்கும் தேவையான அத்தனை விஷயங்களும் கிடைச்சிருச்சுன்னா உலக சமாதானம் வந்துச்சுன்னு நினச்சோம். அனிபா ஸ்டோரில் போய் நாமளே பொருளை எடுத்துகிட்டு நாமளே கல்லாவில் பைசா போட்டுட்டு வந்தோம்னா என்ன அர்த்தம், உலக சமாதானம் வந்து விட்டதுன்ற அர்த்தம். பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோலை நாமளே எடுத்துகிட்டு பே பண்ணிட்டு வந்தோம்னா உலக சமாதானம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படியெல்லாம் ஒரு சில கண்ட்ரிஸ் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் போய் யூடியூப்லேயோ அல்லது போய் இதில் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படிலாம் இருக்காங்க. உலகம் முழுவதும் அது வேணும், பணக்கார நாடுகளில் மட்டும்தான் அது இருக்குது. நமக்கு இங்கே மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, நீடு அதிகமாக இருக்குது, ஒருத்தரை ஒருத்தரை வருத்தி கொண்டும் ஹேட் பண்ணியும் வாழக்கூடிய சூழ்நிலைகள் இங்கே ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. இங்கே தான் ரெண்டாவது சாமிஜி மட்டுமல்ல மகான்கள் பதிவு செய்த விதயம் என்னென்னா, உலகத்திலேயே பூகோள ரீதியாக ரொம்ப அற்புதமான வளங்களை கொண்டது நம்ம இந்தியா தான். ஆன்மீக ரீதியாகவும் சரி, மன வளத்திலும் சரி, உடல் நலத்திலும் நம்மளை டெவலப் பண்ணிக்கிற வாய்ப்புகள் வந்து இந்தியாவில் தான் அதிகமாக இருக்குது. அவ்வளோ வாய்ப்புகளையும் பெற்றதுனாலே என்னமோ தெரியல, நமக்கு எல்லா சௌகரியமும் இருந்ததுனாலும் நம்ம அலட்சியமாக இருக்குமோ என்பது தெரியல, அதான் உண்மை. மற்ற நாடுகள் எல்லாமே நிறைய விஷயங்களில் நிறைய டெவலப் ஆகிருக்குது. ஸோ அதையெல்லாம் பதிவு செய்து நாம் நமக்கு கிடைத்த இந்த ஒரு வாய்ப்பு, ரெண்டாவது நமக்கெல்லாம் சுவாமிஜி மாதிரி ஒரு அற்புதமான ஒரு அன்பர் கிடைத்திருக்கிறார், சரி இங்கே பூந்தமல்லியில் இந்த மாதிரி ஒரு தவம் பண்ணுறது ஒரு இடம் கிடைச்சி கொடுத்துருக்கிறார், இயற்கை கொடுத்துருக்கின்றது பல பேருடைய எண்ணத்தினாலே, அதையெல்லாம் பதிவு பண்ணி இதை நீங்கள் முழுசாக பயன்படுத்திக்கிங்க. உலக சமாதானம் நான் டெவலப் ஆகிறதுக்கு வேற ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லைங்க. எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுங்கள், மெடிடேஷனை இன்னும் ஆழ்ந்து பண்ணுங்கள். நேற்று எக்ஸசைஸ் பண்ணதை விட இன்றைக்கி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன்றதை பதிவு பண்ணுங்கள், ரெக்கார்ட் பண்ணுங்கள். அதான் ரெக்கார்ட் பிரேக் பண்ணுறது. நேற்று ரெக்கார்டு இன்னைக்கு உடைக்கணும், இன்னைக்கு நான் ஆழ்ந்து பண்ணினேன், இன்னும் நான் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து நாளைக்கு பண்ணுவேன்றதை பதிவு பண்ணுங்கள். அந்த ஆழத்துக்கு எல்லையே இல்லை, அந்த ஆழம் எங்கே போய் முடியும்னா நீங்கள் மகானாக மாறின வரைக்கும் மாறுற வரைக்கும் போகும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இதோடு நிறைவு செய்து கொண்டு நாமும் இந்த எண்ணத்தை பதிவு செஞ்சு சாமிஜி எப்பயோ எழுதின விஷயம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் இதை நம்ம படிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று பதிவு செய்து இந்த நிகழ்வை இதோடு நிறைவு செய்து கொள்வோம். இதே பஞ்சபூதன விரதம் மதியம் 11:30 மாலை 6:30 மீண்டும் நடக்கும். முடிஞ்சவங்க இது பண்ணிங்க, ரொம்ப ஸ்டெயின் பண்ணி எதுவும் பண்ணிக்க வேணாம் என்ற ஒரு அறிவிப்போடு, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களை அனுப்பி வைக்கலாம். ஏன்னா பஞ்சபூதன விரதம் வந்து தவம் வந்து இங்கே வர்றவங்க தான் கற்றுக்கணும்னு இல்லை, டைரெக்டாக வந்து இந்த பஞ்சபூதம் மட்டும் பண்ணலாம் என்ற ஒரு ஆத்தரைசேஷனை சுவாமிஜி கொடுத்துருக்காங்க. அதனால் தெரிந்தவர்கள் கூட அனுப்பி வைக்கலாம் என்ற ஒரு அறிவிப்போடு நிகழ்ச்சியை இதோடு நிறைவு செய்து கொள்வோம். இன்றைய